வணக்கம். வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல், பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மீதப்போம். திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். சோ டோன்ட் மிஸ், ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். எல்லாருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் தமிழ் ஜெகதீசன். எனக்குள்ள ஒரு கேள்விங்க, பக்தினா என்னங்க? நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம், கல்புரம் பற்ற வச்சு சாமி கும்பிட்றோம், வீட்டுக்கு வந்துடுறோம், இதுதான் பக்தியா? இல்லைங்க, எப்பொழுதும் நமக்கு பிடிச்ச ஒருத்தரை இடைவிடாமல் நினச்சிக்கிட்டே இருக்கிறது தாங்க பக்தி. காதலுக்கும் பக்திக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க, அன்பின் முதிர்ச்சின்னு கூட சொல்லலாங்க. என்னடா இவன் திடீர்னு பக்தியை பற்றி இவ்வளோ சொல்கிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்குங்க. நம்ம எல்லோரும் சிவன் கோயில் போயிருப்போம். அங்கே 63 நாயன்மார்களுடைய சிலைகள் பார்த்துருப்போம். அவங்கள தாங்க பக்திக்கு உதாரணமாக சொல்லணும். ஏன் அவங்கள உதாரணமாக சொல்லணும்? சிவபெருமான் என்ன தான் சோதனைகள் கொடுத்தாலும், கஷ்டங்கள் கொடுத்தாலும், அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இறையருள் மட்டுமே போதும் அப்படின்னு வாழ்ந்தவங்க தாங்க இந்த நாயன்மார்கள். அவங்கள தானே நம்ம உதாரணமாக சொல்லணும். எதிர்பாராத விஷயம் எதிர்பாராத நேரத்தில் நிறையவே நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். அவங்களோட வாழ்க்கையிலையும் எதிர்பாராத விஷயம் எதிர்பாராத நேரத்தில் நடந்திருக்குங்க. அப்படி என்ன தாங்க நடந்துச்சு, அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாங்க. இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் தமிழ் ஜெகதீசன். எல்லாருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் தமிழ் ஜெகதீசன். இன்றைக்கி நம்ம 63 நாயன்மார்களில் முதல்ல பார்க்க போகிற நாயனார் பெயர் அதிபத்தர். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சோழ நாட்டோட துறைமுகமாக நாகப்பட்டினம் இருந்த காலத்தில் பரதவர் அப்படிங்கிற இனத்தில் பிறந்தவர் தான் இந்த அதிபத்தர். இவர் மிகுந்த சிவபக்தி உடையவர். அந்த பரதவர் இனத்துக்கே தலைவராகவும் இருந்திருக்கார். இவருடைய தொழில் மீன்பிடித்தல். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தினமும் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு மீனை சிவபெருமானுக்காக அர்ப்பணிச்சிருவார். அர்ப்பணித்தல் அப்படின்னா அந்த மீனை கடலில் விட்டுட்டு வந்துடுவார். தினம் ஒரு மீனை சிவபெருமானுக்காக அந்த கடல்லே விட்டுட்டு வந்துடுறார். இதையே அவர் வந்து வழக்கமாகவும் வச்சுருக்கார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில நாள் அவருடைய வலையில் ஒரு மீன் மட்டும்தான் மாட்டுது. அப்படி ஒரு மீன் மட்டும் மாட்டினாலும் அதையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கடலில் விட்டுட்டு வெறுங்கையோடு கரைக்கு வருவார். ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு ஒரே ஒரு மீன் மட்டும்தான் அவருடைய வலையில் சிக்குது. அந்த அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு மீனை கடல்லையே விட்டுட்டு வெறுங்கையோடு தான் கரைக்கு வர்றார். இப்படியே ரொம்ப நாளைக்கு அவர் வெறுங்கையோடையே கரைக்கு வந்துகிட்டே இருக்கார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பசி பட்டினி வறுமை அவரை வந்து சூழ்ந்துருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் இவரை சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். கடவுள் வந்து ஒரு பேராசைக்கார குழந்தை, அதனால தான் விளையாடுறதுக்காக இத்தனை உயிரினங்களை படைச்சிருக்கார். சிவபெருமானும் அதிபத்தருக்கு ஒரு சோதனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தங்க மீனை அதிபத்தருடைய வலையில் விழ வைக்கிறார். வலை வீசும்போது அதிபத்தருடைய வலையில் அந்த தங்க மீன் சிக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது மீன் உறுப்பெல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் அதோடய உடல் பகுதியில் நிறைய ரத்தின கற்கள் பதிஞ்சிருக்கு. இப்போ அந்த ரத்தினங்கள் பதிஞ்ச அந்த மீனை இவர் கரைக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா, தன்னோட பசி பட்டினி போயிடும், வறுமை நீங்கிரும், மிகுந்த செல்வந்தராயிடலாம். ஆனால் இவர் அப்படி செய்யலை. ஏன் அப்படின்னா, உயிரை விட மேலானது தனது கொள்கை அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரத்தினங்கள் பதிந்த அந்த மீனை, இது என்னுடைய சிவபெருமானுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனையும் கடல்லையே விட்டுட்டு வந்துடுறார். இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் உடனே அதிபத்தருக்கு காட்சி தரார். சொல்கிறாரு சிவபெருமான், நீ வந்து என் மேலே மிகுந்த பற்றோடு இருக்க, எவ்வளோதான் கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் என் மேலே வச்சிருக்கக்கூடிய பற்றும் அன்போ குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிபத்தருக்கு அந்த நிமிஷமே சிவபெருமான் முக்தி அளிக்கிறார். அவ்வளோதாங்க, இதுதான் அதிபத்தருடைய வரலாறு. இன்றைக்கு வரைக்கும் நாகப்பட்டினத்தில் அதிபத்தர் இறைவனுக்கு தங்க மீன் அர்ப்பணித்த விழா காயோரோகசாமி அப்படிங்கிற கோயிலில் நடந்துட்டு தான் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அதிபத்தருடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு நாயனாருடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தமிழ் ஜெகதீசன். இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நன்றி.